हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वेल वेल முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதிய யுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஜோதிஷம். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆன்மீக டிப்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு காரியம், அந்த காரியம் நான் வெளியில் போகும்போது எனக்கு முடக்கம் இல்லாமல் இருக்கணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் போகும்போது பிள்ளையாரை மனசில் வேண்டிக்கணும். பிள்ளையாருக்கு ஒரு சிதற தேங்காய் உடச்சிட்டு போகணும். பிள்ளையாருக்கு ஒரு சிதற தேங்காய் உடச்சி போகணும். அப்படி உடச்சிட்டு போகும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அவித்தியை போக்கி வித்தியத்தனத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட அற்புத சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வக்ரதுண்ட மகாகாய கோடிசூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் விநாயக பெருமான்கிட்ட இருக்குது. விக்னங்கள் தடைகளை போக்கக்கூடியவர் விக்னராஜர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட விநாயக பெருமானை டெய்லி நம்ம வெளியில் கிளம்பும் போதோ, முக்கியமான தருணத்துக்கு நம்ம போகும்போது பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனால் போதும். மன சங்கடங்கள் இருந்தால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சா போதும். எப்பேற்பட்ட சங்கடமாக இருந்தாலும் தீர்ந்துடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஒரு சுவாமியை கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சுவாமிக்கு கீழே என்ன வைப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது யந்திரம், எந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ அந்த சுவாமிக்கு உண்டான யந்திரம். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சலோகம், அடுத்தது பார்த்திங்கன்னா நவரத்தனம். நவரத்தனம் இல்லாமல் தங்க காசுகள் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாத அங்கே அந்த காசை பிரதிஷ்டை பண்ணும்போது மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் கொடுத்து கையில் காணிக்கை எடுத்து அந்த சுவாமி சிலைக்கு கீழே வைப்பாங்க. அப்போ சுவாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது இத்தனை பொருட்கள் வைப்பாங்க. அந்த யந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில்களை பார்த்துட்டோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நவகிரகங்களில் சுக்கர பகவான் இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 10/4/2021 சார்வரி வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி காலை 8:07 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மக நட்சத்திரம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு மாத சிவராத்திரி, மொராஜி தேசாயோடைய நினைவு நாள் இன்னைக்கு. இன்றைய தினத்தில் மாத சிவராத்திரி. நம சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க. நமசிவாய நமசிவாய நமசிவாயங்கிற நாமத்திலேயே சிவபெருமான் இருக்கார். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி இந்த நாமத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் பகவானை நல்லா ஸ்மரணம் பண்ணுங்கோ. சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்கோ. அற்புதமான சில விஷயங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து கிளாஸ் இருக்குது. மாலை 4:30 வாஸ்து அடிப்படை வகுப்புகள் நம்ம எடுக்கிறோம். இந்த வாஸ்து சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, தாராளமாக ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 7397394829 நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம வந்து முன்னேறிண்டு போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு நபர் ரொம்ப அழகாக சொன்னார், நீ வந்து 100% இருந்தெல்லாம் 5% இருக்கிறவா, நான் வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கள்ள தூக்கி எறிவா, நீ மேலே உட்காந்துட்டு இருப்பேன், உன் மேலே படாது. 20% பட்டுடும், 30 பட்டுடும், 50 பட்டுடும், அதுவே 80 பட்டுடும். அந்த கல் பட்டு காயப்படுவாய். 100% இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. ஆக இன்றைக்கி நிறைய திருஷ்டிகள், நிறைய விஷயங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நிறைய தடைகள் இருக்குது. அதனால் தடைகளை வென்றணும். எல்லாம் வரும்,
இறைவன் பார்த்துப்பார், இறைவன் பார்த்துப்பார், இறைவன் பார்த்துப்பாருங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்கோ நிச்சயம் வெற்றிகள் ஆகும். இன்றைய தினத்தில் ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, பேங்க்கில் உத்தியோகத்தில் இருந்துருக்கா, இடமாற்ற எதிர்பார்த்துருவா, ஆசிரியராக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். சில விஷயத்தில் கோவப்பட்டு பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உதவி செய்கிறவா கிட்ட டென்ஷன் ஆக வேண்டாம். சப்போஸா சில நேரம் அவளும் உதவி செய்ய மாட்டான். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களை போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் ஜெயிப்போமா ஜெயிப்போமா ஜெயிப்போமான்னு சந்தேகம் உங்களுக்கே வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பேல். முயற்சிகள் பல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தூர பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேன். சில விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம வந்து வைக்கலாமா வேண்டாமான்ற பேச்சுகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் யோசிப்பேன். அதுக்கு இன்வெஸ்டர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னும் கவனம் செலுத்தி படிக்கணும். எதிர்காலத்தில் வெற்றி அடைகிறதுக்குண்டான முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். பயந்தது பயந்தாமல் நம்ம வந்து அப்பா நான் என்னமோ நினச்சேன் இப்போ பரவாயில்லைங்கிற மாதிரி சில எண்ணங்கள் சில யோசனைகள் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேர்களே அப்பப்போ சில வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகளும் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரே சமயத்தில் நம்ம வந்து ஜெயிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் சமாளித்து ரெண்டையும் பார்த்து தான் ஆகணும். அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். கட்டிடம் சம்மந்தமான வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் அதுமாதிரி பில்டிங் லீஸுக்கு விட்டுருக்குவா, கடையை வாடகைக்கு விட்டுருக்குவா, புதிய கடையை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்குறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு முயற்சி எடுத்து ஆராய்ச்சி நான் பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் வந்து அரசாங்கத்துக்கு அல்லது பெரிய நபர்கள்கிட்ட பெரிய பெரிய கம்பெனிகிட்ட கொண்டு போய் காமிக்கணும், எனக்கு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு சில மனசங்கடங்கள் அப்பப்போ இருக்கும், அதையும் தாண்டி உங்களுடைய வேலையில் முயற்சி எடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. கடகராசி என்பர்களை வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியங்கள்லாம் நம்ம வந்து தள்ளி போடப்படாது, டக்கு 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 டக்குன்னு நடந்தணும். இரண்டொரு நாள் பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் இப்போ போயிடுத்து. புதிய வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இப்போ கம்மியாக இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். வீட்டில் பிரிந்தவா ஒன்று சேருவா, ரொம்ப நாள் பேசாதவா பேசுவா, அவளுக்கு தேவையான விஷயத்துக்காக உங்கள்கிட்ட கூப்பிடுவா, சரி பரவாயில்ல இருக்கட்டுமே நம்மளால் முயற்சிகள் எடுத்து நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க, நிறைய உதவிகள் பண்ண பார்த்துட்டு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வந்துட்டே இருக்கும். புதிய பதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் பார்க்காத நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் அதை பற்றியே சிந்திச்சுருப்பேன். நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் இருந்தாலும் என்னை பற்றி சொல்லிகிட்டே இருக்கால, எல்லா இடத்துலையும் குற்றம் கண்டுபிடிச்சா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். மரம் கார்பெட்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளம்பிங் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவள் பண்ணுவாளா மாட்டாளான்னு ஒன்றுக்கு நூறு முறை பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இருக்கும். எல்லாரும் பேசுகிறது ஒன்று, நம்ம மனசில் இருக்கிறது ஒன்று, நம்ம மனசில் இருக்கிறது நடந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும். 99% நடந்தது, 1% மட்டும் தடையாகிறதுன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை தாய் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக தடைபட்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொன்றா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது ஒரு நபர்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்த விஷயம் திடீர்னு கட் ஆயிரும். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு சீனிவாச சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினங்க. துளாராசி என்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள் நடக்கும்பொழுது அதுக்கு துணை நிற்கலாம், தப்பே கிடையாது. பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருந்துருக்கும்.
ரொம்ப நாளாக சந்திக்காத நபர்களை இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதே சமயத்தில் பணம் சில நேரங்களில் கையில் ஒரு பொருள் எடுத்து அதுக்கப்புறம் மறதிகளில் முக்கியமான விஷயத்துக்கு போய் அந்த பொருளையே மறந்து வச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பார்த்துக்கணும். பல் சம்மந்தமாக கால் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கிற வாளுக்கு அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் மருத்துவரை சந்தித்து தீர்க்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடுங்க துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நிறைய முயற்சிகள் எடுப்பில் தடைகளான விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க. அதே சமயத்தில் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்கள் பிஸ்னஸில் தடைகள் ஏற்பட்டதெல்லாம் மாறிடும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருந்துருக்கும். சிங்கராக இருந்துருக்கிறவங்க சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, சுபமான நாள். நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அந்த குண்டான முழு முயற்சிகள் எடுக்கணும். ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு எனக்கு கவலையே கிடையாது, நல்லது கெட்டது எல்லாம் இறைவன் பார்த்து பாருன்னு இறைவன் மேலே பாரத்தை போட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. இன்றைக்கி நடக்காத காரியம் நாளைக்கு திருப்பி முயற்சி பண்ணால் நடக்கும். அப்பப்போ சில நேரங்கள் கவலைகள் மன யோசனைகள் என்ன பண்ண போகிறோமோ என்னவோ அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். ஒரு சமயம் குடும்பத்தை பற்றி இருக்கும், ஒரு சமயம் பிஸ்னஸை பற்றி இருக்கும், சில சமயம் ரெண்டையும் பற்றி சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் நல்லா போயின்னு இருக்காளே, ஆனால் அவள் பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. இந்த தினத்தில் புதுசாக படிக்கணும், புதுசாக ஏதாவது ரிசர்ச் பண்ணணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளே தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகரராசி என்பர்களே, நலமான நாள். அருகில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இடம் சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை, பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இந்த விஷயங்கள் நடக்கலையே நடக்கலையே நடக்கலேன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். அப்பப்போ திருமணத்தை பற்றி பேசுவேல், அதேமாதிரி படிப்பை பற்றி பேசுவேல், எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்கும். திடீர்னு வெளியில் போவேல், இது பிடிச்சதுன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, பெரும் முயற்சி, அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் விடாது கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சிறு சிறு முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்போ முயற்சி தான் தேவை, அது விடாமுயற்சியாக இருந்தால் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற சந்தோஷங்கள் உங்களுக்கு புரிய வரும். அதே சமயத்தில் சில பேர்கிட்டலாம் நம்பி ஒரு பொருளை கொடுக்குறதோ இல்லை பொறுப்பை கொடுக்குறதோ ரொம்ப யோசிச்சு கொடுக்கணும். நம்மக்கிட்ட முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். நிறைய வேலைகள் சேர்ந்துருக்கங்காட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ்வளோ வேலைகள் இருக்கேன்னு. அந்த வேலைகள் ஒவ்வொன்றும் உங்களை பேர் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் சம்பாத்தியம் கூடி வரும். இன்றைய தினத்தில் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். மனசில் உறுதி, பாரதியார் சொன்ன பாரு, மனதில் உறுதி வேண்டும். அந்த உறுதி இருந்ததுன்னா போது எல்லா காரியங்களும் வெற்றி ஆக முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேர வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசி என்பர்களே. மீனராசி நேர்களே, ஒரு காரியம் நடக்கணும்னா பொறுமை அவசியம்னு சொல்லுவாள். சில நேரம் அந்த பொறுமையை இழந்துட்டோம்னா எதுவுமே நடக்காது. பொறுமை பொறுமை பொறுமை. அதே சமயத்தில் மற்றவா என்ன நினைக்கிறா, இவா என்ன நினைக்கிறா, இவா என்ன நினைக்கிறாங்கிற சஜஷன் மனசுக்குள்ளே போயிடுத்துனாலே குழப்பங்களுக்கு இடம் கொடுத்துடுவோம். ஆனால் எதையுமே நினைக்காதீங்க, வந்தால் வரட்டும் வராட்டி போட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. பிஸ்னஸில் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவேன். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமான சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரே விஷயத்தை நம்பாமல் பத்து காரியத்துக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா அதில் நிச்சயம் அஞ்சு காரியம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்கள், இந்த நபர்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேல். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். மேஷம் முதல் மீனராசி வரை இன்றைய தினத்துக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்தோம், நிறம் பார்த்தோம், எண்கள் பார்த்தோம். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா தெய்வ வழிபாடை பற்றி பார்த்தோம். சரி, அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்தேய பிராயசத்தில் நம்ம எப்பவுமே பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்,
இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது புராணங்களில் பார்த்துட்டேன்னா ஐந்து புராணங்களில் இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாயு புராணம், விஷ்ணு புராணம் போன்ற ஐந்து புராணங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மகாவிஷ்ணு அதாவது கிருஷ்ண பகவான் வந்து மகாபாரதத்துலேயும் அதே மாதிரி பகவத்கீதையிலையும் ரொம்ப அழகாக இதை பற்றி சொல்லும் பொழுது அதாவது மிருகங்களில் குதிரைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்துட்டிங்கன்னா இந்த குதிரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிங் ஆஃப் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் கடலை கடையும் பொழுது நிறையா பொருட்கள் வருது, அதில் மகாலட்சுமி வர அதை மகாவிஷ்ணு எடுத்துக்கிறார். இப்படி நிறையா பொருட்கள்லாம் வருது. இந்திரன் அதில் வரக்கூடிய ஒரு அற்புதமான குதிரையை பார்த்து ஆசைப்படுறது. இது அதிர்ஷ்ட குதிரை, இது இந்திரலோகத்துக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான அதிர்ஷ்ட குதிரை என்ன? இந்த குதிரை பார்த்துட்டிங்கன்னா ஏழு தலைகள் கொண்டது. இந்த குதிரை இன்னும் மகத்துவம் மகிமை என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பறக்கும் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரைக்கு வேகம் அதிகம், பறக்கும் குதிரை. இந்த குதிரையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நிறைய வரலாறுகள் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், இந்த குதிரைகள்லேயே எனக்கு பிடிச்ச குதிரை இந்த குதிரை தான். அது எது குதிரை? இந்திரனுடைய குதிரை. இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்திர குதிரை, பாட்கடலிலிருந்து வரப்பட்ட அற்புதமான குதிரை. ஒரு தடவை மகாவிஷ்ணு மகாலட்சுமிகிட்ட பேசின்னு இருக்கார். அப்படி பேசின்னு இருக்கும்பொழுது மகாலட்சுமியைக்கு ஒரு ஒரு பொருள் பார்த்து கவர்றது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை தான். அதை பார்த்து கவர்ந்த மகாலட்சுமிக்கே அந்த பொருள் ஈர்க்கிறது அப்படின்னா அது எப்பேற்பட்ட செல்வ பொருளாக இருக்கும்னு பாருங்களேன். அந்த குதிரையை பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருக்கா. மகாவிஷ்ணுவுக்கு கோபம் வருது. அப்போ என்ன கேட்குறார், நான் பேசின்னு இருக்கிறக்க நீ என்ன பார்த்துட்டு இருக்க? இந்திரனுடைய குதிரையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். இந்திரனுடைய குதிரையா? சரி, அந்த குதிரையை பார்த்து ஆசைப்பட்ற அடுத்த வாட்டி நீ பூலோகத்தில் போய் பெண் குதிரையாக பிறக்கணும், கல்யாணையாக பிறக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி மகாலட்சுமி பிறக்கிறான். அப்போ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது இந்த வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்லப்பட்டுறது. இதே மாதிரி கஷ்யப மகர்ஷியோட வனிதா கத்ரு அப்படிங்கிற இரண்டு பேர். இதில் கத்ரு வந்து இந்த வனிதா வந்து எப்படியா பழிவாகணும் அப்படின்னு சொல்கிறா. சரி, குதிரையோடைய வால் நிறம் என்ன? அதுவும் இந்த குதிரையோடைய வால் நிறம் என்ன? இந்திரனுடைய குதிரையோட வால் நிறம் என்ன அப்படின்னு கேட்குறா. அவள் சொல்கிறா வெண்மை நிறம்னு சொல்கிறா. உடனே கத்ரு என்ன பண்ணுறா, அங்கே இருக்கக்கூடிய நாகர்கிட்ட சொல்லி நீ போய் வாளுக்குள்ளே படர்ந்துரு, கருப்பு நாகர்கிட்ட சொல்கிறா. அந்த கருப்பு நாகர் போய் படர்ந்துருக்கார். அப்போது அந்த இடத்துல கத்ரு வின் பண்ணிடுறா. இந்த வனிதாவை போய் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டுத் துழுவத்தில் வேலை பண்ண வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் புராணங்களில் இந்த குதிரையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது இந்திரலோகத்தின் இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை. இன்னொரு புராணங்களில் இது சூரிய பகவானின் புத்திரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவானின் புத்திரர். பல பேர் தாரகாசுரன் அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தாரகாசுரனால் எடுத்துகிட்டு போகப்பட்ட குதிரையும் இந்த குதிரை. ஏன்னா அவனுக்கே இந்த குதிரை கிடச்சிருத்துனா எனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி தாரகாசுரனை இதை எடுத்துகிட்டு போகிறார். இவா காளிதாசரை ஏற்றிய குமார சம்பவத்தில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்களேன். அப்பேற்பட்ட குதிரையுடைய பேர் என்ன சார்? அந்த குதிரை படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா? அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆன்மீக தகவலில் எதை சொன்னாலும் பிரத்யேகமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை உச்சைஸ்ரவாஸ். உச்சைஸ்ரவாஸ் இதுதான் இந்த குதிரையோடைய பேர், உச்சைஸ்ரவாஸ். இதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த குதிரை பார்த்துட்டிங்கன்னா ஏழு தலைகள் கொண்ட குதிரை. இந்த குதிரைக்கு இந்த அளவு தான் இருக்கணும் அப்படிங்கிற கால் அளவும் இருக்குது. பட்டு கம்பளம், அதுமாதிரி பறக்கும் குதிரைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த குதிரை நம்ம எங்கே வேணால் நம்ம வாங்கிக்கலாமே, இதை வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னால் இந்த குதிரைக்குள்ளே ஏழு விஷயங்கள், ரகசியங்கள் இருக்குது. குறிப்பாக அது நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த குதிரையில் தான். இது வந்து கையினால் வரைஞ்ச குதிரை. இது பேர் உச்சைஸ்ரவாசன்னு சொல்லுவாள். இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை இந்த குதிரை. இந்த இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை ரொம்ப விசேஷகரமான வெள்ளை நிறம் கொண்ட குதிரை. இதுக்குள்ளே ஒரு மந்திரம் அடங்கி இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்த உடனே தெரியாது. இதுக்குள்ளே ஒரு மந்திரம் இருக்குது, விசேஷமான மந்திரம். புராணங்களில் சொல்லப்பட்ட இந்த குதிரையை சுவாமி ரூமில் வச்சுக்கிறதும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது மேலே மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை வீட்டில் ஹாலில் வச்சுட்டு பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு பிடித்தமான குதிரை இந்த உச்சைஸ்ரவாசுங்கிற குதிரை. இன்னைக்கு ஆன்மீக தகவல் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதை வேணும்னு நினைக்கிறவங்க 739-739-489-29 தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த குதிரையை நீங்கள்
வீட்டில் வச்சுக்கலாம், எங்கே வச்சுக்கலாம் சார்? சாமி ரூமில் சுவாமிக்கு கீழே வச்சுக்கலாம். அடுத்தது வீட்டுக்கு முன்னாடி, அதாவது வெளியில் போகும்பொழுது வாசல்கிட்ட வைக்கலாம். இதுக்கு சாம்பிராணி போடுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தூபம் காமிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த குதிரை மகாலட்சுமிக்கு பிடித்தமானது, இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரையும் காட்டி செல்வ செழிப்பை பெருக்கக்கூடியது. அற்புதமான புராணங்கள் கொண்ட இந்த குதிரை உச்சை ஸ்ரவாஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட அற்புதமான குதிரை தான். அதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமான ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அற்புதமான இந்த உச்சை ஸ்ரவாஸ் விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.